இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணம் இது இந்த 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 எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே பணத்தை பற்றி தாங்க இருக்கும் இந்த ஒரு ஏழு எபிசோடு ஏன்னா நம்ம நெருக்கி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோட்ஸ் கிட்டே இதில் பண்ணிட்டோம் இது மூலமாக வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இந்த விஷயங்கள் மூலமாக அந்த ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு இந்த யூடியூபில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அதனால எல்லாருமே நல்ல செல்வ வளத்தோட நல்லா இருக்கட்டுமேங்கிறதுனால சில இதெல்லாம் ரகசியமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்லிக் கொடுக்கும்போது நீங்களும் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற நல்ல மனசோட தான் இந்த இது ஒரு ஏழு எபிசோடு இதுக்கு முன்னாடி இதை பற்றியும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கனா போன 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 நேற்றுக்குள்ள எபிசோடும் நேற்று உள்ள எபிசோட்ஸும் இந்த பணம் சம்மந்தமான விஷயங்கள் தான் நிறைய சொல்லிகிட்டு வரோம் அந்த வகையில் இதுவும் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம் இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி இந்தியாவில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் நீங்கள் இதை காயின்ஸ் எடுத்து வச்சுக்கணும் காயின்ஸ் எடுத்து வச்சுக்கணும்னா அந்த டாலராக இருக்கலாம் இண்டியன் ருப்பீஸாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த காயின் எடுத்து வச்சுக்கிறது ஒரே ஒரு காயின் எடுத்து வச்சுக்கிறது இந்த காயின் எடுத்து வச்சுட்டு நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும் இந்த கையில் எடுத்து வச்சுட்டு இந்த இடது கையில் இதை வச்சுக்கணும் இதை வலது கையால் அப்படி வச்சுக்கோங்க இதை மனசார வச்சுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து விநாயகரோட வழிபாட நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் ஓம் கிளாம் கிளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருதும் தேஹி தேகி ஸ்வாகா திருப்பி சொல்கிறேன் ஓம் க்ளாம் க்ளீம் கம்பதையே வர வரத மம தன தானிய ஸ்மிருதும் தேஹி தேஹி ஸ்வஹா இது வந்து அத்தர்வண வேத ரீதியான மந்திரம் இது வந்து சத்தமாலாம் சொல்லக்கூடாது இது ஒரு குருவாக நம்ம சொல்லி கொடுக்குறோம் அதனால் குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது ஒரு உங்களால் உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுமோ அதை ஒரு காசாக குரு காட்சி காணிக்கையாக போட்டுவிட்டு அது சிவாலயத்தில் போய் செலுத்திட்டு இதை பண்ணுங்கள் சீக்கிர சித்தியாகும் அதே மாதிரி இதை நீங்கள் செஞ்சுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் குலதெய்வத்தை ஏன்னா எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அதனால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய செரிகா பராக் இப்போ உங்களுக்கு பேச்சியம்மன் தான் குலதெய்வமாக இருந்தால் பேச்சியம்மாய செரிகா பராக் முனீஸ்வரர் தான் குலதெய்வமாக இருந்தால் முனீஸ்வர தேவாய செரிகா பராக் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார செஞ்சிக்க வேண்டியது ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வஹா ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம் இதை நீங்கள் மனசார நீங்கள் சொல்லிக்கிறதும் இதை நீங்கள் கையில் வச்சுக்கிறதும் இப்போ நீங்கள் என்ன சங்கல்பம் வச்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான பின்னடைவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே அப்போ நீங்கள் என்ன கேட்கக்கூடாது கடவுளே எனக்கு கடன் அடைச்சி கொடுத்துரு கடன் இப்படி கேட்கக்கூடாது இப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா செல்வ வளத்தோட நான் நல்லா இருக்கிறதுக்கு இறைவாக நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் சரி சரி ஒருவேளை நீங்கள் ஒரு ஜோதிடட்டே போகிறீங்க அவர் வந்து கர்மதோஷம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ ஓகேங்களா அப்படி நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா இறைவா நான் நல்லபடியாக சுபீட்சமாக வாழ்கிறதுக்கே எல்லா வழியும் நீ தான் கொடுக்கணும் பதினாறு செலவும் கொடுத்து பெருவாழ்வு ஆளவைய நீ தான் காப்பாற்றணும் நீதான் ஜெயிக்க வைக்கணும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான தாட்டோட இந்த காயினை எடுத்து வச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னால் ஒரு மஞ்சள் நிற துணியில் இது பட்டு துணியாக இருக்கிறத வந்து விசேஷ பலனை கொடுக்குங்க இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு இது மனசார குருவாக யாரையா ஒருத்தரை மனசார நினச்சிட்டு இந்த காசை போட்டுண்டே வாங்க இதை நீங்கள் போட்டுண்டே வந்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும்னா மாத கடைசியில் வரும்பொழுது உங்கள் வீட்டில் அருகாமையில் உள்ள ஒரு பசுமாட்டுக்கு நீங்கள் இந்த காசெல்லாம் எடுத்து கொண்டு போய் அதுக்கு வாழைப்பழமும் சரிங்களா வாழைப்பழமும் அகத்திக்கீரையும் இதை நீங்கள் வாங்கிக்கிறது இந்த காசில் வாங்கிட்டு இதில் நீங்கள் இந்த பழம் வாங்கணும் செவ்வாழை வாங்கணும் அது வாங்கணும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழமும் வாங்கிக்கிறது அகத்திக்கீரையும் வாங்கிக்கிறது இந்த காசை வச்சு வாங்கிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா சில வினைகள் சில வினைகள்னால் ஒரு பிராரப்த கரமான இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவங்களோ தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கோ இதை நீங்கள் ஆனால் உணரணும் தப்பெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம் எல்லாம் சரியா போயிடும் அதெல்லாம் அதெல்லாம் அப்படிலாம் நடக்காது அப்படிங்க பொழுது தான் இனிமேல் நான் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு மனசார நினச்சிண்டு எனக்கு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தப்பு நடந்தால் மன்னிக்கு மன்னிச்சுக்கோ இறைவா இனிமேல் இந்த தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் மனசார அவர்கிட்டயே சரணாகதி அடைஞ்சிருக்கிறது மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே கொண்டு போய் பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டே வர 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 மாதம் மாதம் செய்யவே செய்ய இதில் அந்த தாந்திரிக சாஸ்திரத்தில் இந்த மூலிகை தாந்திரிகத்தில் நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நாலு மண்டல காலங்களுக்குள்ள இது பெரிய மாற்றம் கொடுக்கும் இது என்னைக்கு ஆரம்பிக்கணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரேஷ்டமி அஷ்டமியில் இந்த பயிற்சியை நீங்கள் தொடங்கலாம் இதை நீங்கள் தொடங்கிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே வரும்பொழுது நல்ல மாற்றம் இருக்கும் சில ஜன கால ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நினச்ச விஷயங்கள் டக் டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் தாராளமாக எல்லாருக்குமே சில ஜனன கால ஜாதகத்தில் நல்லாவே இருந்தால் நடக்கும் பட் சில பேர் நல்லா வாழ்ந்துட்டு கெட்டு போனவங்க சில எத்தனையோ பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நான் அன்பா உங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன் இந்த தாந்திரிக ரீதியான பயிற்சியோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் நீங்கள் இங்கே பண்ணுங்க அந்த பண்ணுங்கன்னா நான் சொல்லலைங்க உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அங்கே உ அதில் உள்ள குறை நிறைகளை தயவு செஞ்சு பக்தியோட கற்றுக்கோங்க இதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நீங்கள் போய் பரிகாரம் செய்யுங்கன்னு நான் சொல்லலை நான் சொல்கிறது அந்த வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு ஜோதிடரும் எந்த ஒரு ஒரு கன்சல்டன்ட்டும் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்ற முடியாதுங்கிறத திண்ணமான கருத்து வச்சுக்கோங்க இறைவனால் மட்டும்தான் நம்ம தலையெழுத்தை மாற்ற முடியும் அப்படிங்கும்பொழுது தயவு செஞ்சு அந்த வழிபாடுகளை நீங்கள் கத்துண்டு ஏன்னா மீன் பிடிக்க கற்றுக்கோங்க கற்றுண்டிங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அந்த மாதிரி கற்று கொடுக்கிற இடங்களுக்கு போய் கத்துண்டு அது மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சிக்கும் பொழுது அதோட இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் வரும் இதே மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு வருஷா வருஷம் யாரெல்லாம் நீங்கள் போகணும்னு ஆசைப்படும் போது நம்ம வருஷா வருஷம் எப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ இந்த வருஷம் ஒரு சில காரணத்தினால பேர்ஸ்னலாக என்னால் மாலை போடக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தனால நம்ம போடலை மார்ச் மாதத்துல தான் நம்ம போட போகிறோம் பட் யாரெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டு வருஷா வருஷம் நம்ம உதவிகள் வாங்கிக்கிட்டு இருக்கவங்க தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உள்ள பொருளாதார ரீதியான பிரச்சனைக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதுக்குள்ளான உதவியை நம்ம கொடுத்து ஐயப்ப மலைக்கு போகிற வரைக்கும் நம்ம என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ பொருளாதார ரீதியாக நம்ம செஞ்சு கொடுத்துருவோம் அன்பர்களே அதே மாதிரி தாந்திரிக ரீதியாக சில பொருட்கள் மூலிகை மூலமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு சில பொருள்களும் செஞ்சு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கு நான் கட்டணம் வாங்கி தான் நான் பண்ணுறேன் நண்பர்களே விருப்பப்படுறவங்க தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் கண்டிப்பாக அது கட்டணம் உண்டு அதில் வந்து நீங்கள் நேராகவும் வந்து வாங்கிக்கலாம் திருச்சி சென்னையில் அப்படி இல்லாதவங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அதையும் அனுப்பிச்சிரும் பானலிங்கம் இலவசமாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் திருச்சி சென்னையில் வாங்க வாங்கிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நேராக அனுப்பிச்சி வச்சிருவோம் இதே மாதிரி தான் நிறைய தாந்திரிக ரீதியான நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற யூடியூப்பில் நீங்கள் டைப் பண்ணி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அதுலேயும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்